கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆண்டவரின் சமாதானம் நிறைந்த ஒரு நாளாக இந்த நாள் இருப்பதாக. ஏசாயா தீர்க்கனின் புஸ்தகம் 48 அதிகாரம் 18 வசனத்தில் வரக்கூடிய ஒரு வார்த்தை, அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். அழகாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, உன் சமாதானம் நதியை போல் இருக்குமா? நதி என்பது என்ன? வெள்ளமாக செல்லக்கூடிய, நீர் நிறைந்து செல்லக்கூடிய ஒரு இடம், ஆறு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த சமாதானம் நதியை போல செழிப்பாக இருக்கும். என்ன மகிழ்ச்சி தெரியுமா எனக்கு, என்ன சந்தோஷம் தெரியுமா எனக்கு, என்ன ஆனந்தம் தெரியுமா நமக்கு என்று சொல்லக்கூடிய அளவிலே ஆண்டவர் நமக்கு அவ்வளோ பெரிய சமாதானத்தினால் நம்மை வழிநடத்துகிறார். அப்போ இதில் போட்டிருக்குது, உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். சமுத்திரத்தின் அலைகள் என்ன செய்யும்? சில நேரங்களிலே கடற்கரைக்கு செல்வது உண்டு. கன்னியாகுமரிக்கு செல்வோமே என்றால் அங்கே உள்ள கடலினுடைய சீற்றங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தூத்துக்குடியில் அவ்வளவா இருக்காது. இப்படி கடல் அலைகள் அதிகமாக வரும்பொழுது சில நேரங்களில் ரெண்டு அலை, இப்படி ஒன்று வரும் இப்படி ஒன்று வரும், அதில்தான் நம்ம சீக்கிரம் இழுத்துட்டு போயிடும் உள்ள. இதை ஆண்டவர் ஒரு காரியத்தை இங்கே வலியுறுத்துகிறார், உன் நீதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். நான் நீதியாய் தேவன் விரும்பக்கூடிய நல் வாழ்வுள்ளவன் மனிதனாய் இருப்பேனே என்றால் எனக்கு எதிராக வரக்கூடியவைகளை எல்லாம் சமுத்திரத்தின் அலைகளைப் போல அடித்து கொண்டு போகக்கூடிய, ஐயோ நம்ம இதில் சிக்குவான்னு நினைச்சோமே, இதில் மாட்டுவான்னு நினைச்சோமே, இதில் பிடிச்சிடலான்னு நினைச்சோமே, இது தப்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிலே ஆண்டவர் நம்மை நடத்துவார். எவ்வளவு பெரிய பாக்கியம், உள்ளத்திலும் சமாதானம் வெளிப்புற வாழ்க்கையிலும் வெற்றியான வாழ்வை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்துவாராக. நல்ல ஆண்டவரே, எங்களுக்கென்று வைத்திருக்கிற நல் வாழ்வுக்காய் மக்கு நன்றி. வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளோடு கூட நம்முடைய அனுக்கிரகம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.